வணக்கம், நான் டாக்டர் ஜெயலக்ஷ்மி, நெஃப்ரோலஜி ப்ரொஃபஸராக ஓமந்தரார் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறேன். இப்போது எங்குமே பரவலாக பேசப்படுற, எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கிற இந்த கொரோனா வைரஸ் பற்றி சில விஷயங்களை சொல்ல போகிறேன். கொரோனா வைரஸ்ன்றது ஒரு நுண்ணுயிர் கிருமி. அது வந்து தொற்று மூலமாக ஏற்பட்டு பல பாதிப்புகளை நம்ம உடம்பில் ஏற்படுத்துகிறது. என்னெல்லாம் செய்யும் அந்த வைரஸ் அப்படின்னு பார்த்தா, நம்ம மூச்சுக்குழாய் உள்ளே புகுந்து நம்மளுடைய நுரையீரலை தாக்கும் சக்தி கொண்டது. நம்ம வாய் வழியாகவோ மூக்கு வழியாகவோ தொண்டைக்கு போய் அது வழியாக உள்ளுக்குள்ளே நம்ம நுரையீரலை அடைஞ்சு அங்கே பல பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. இது எப்படி பரவுது அப்படின்னு பார்த்தா, தொற்று இருக்கிற ஒருத்தர்கிட்ட இருந்து தொற்று இல்லாத ஒருத்தருக்கு ஈஸியாக பரவுது. இருமும் போதோ தும்பும் பொழுதோ வெளிப்படும் அந்த ரெஸ்பிரேட்டரி செக்ரீஷன்ஸ், அதில் ட்ராப்லெட்ஸ் மூலமாக இந்த வைரஸ் மற்றவர்களிடம் பரவுகிறது. சாதாரணமாக ஒருத்தர் இருமினாலோ தும்மினாலோ வெளிப்படும் அந்த ட்ராப்லெட்ஸ் வந்து அதில் வைரஸ் தங்கி எதிர்ப்பட்டு இருக்கிற ஒருத்தருக்கு மூக்கு வழியாகவோ வாய் வழியாகவோ உள்ளுக்குள்ளே பரவலை ஏற்படுத்துகிறது. இந்த வைரஸ் பரவினா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, ஒரு காய்ச்சல், இருமல், மூச்சுத்திணறல் அந்த மாதிரியான பல விளைவுகளை ஏற்படுத்தும். ரொம்பவும் பாதிக்கப்பட்டால் மிகவும் அதிகமான மூச்சுத்திணறல் ஏற்பட்டு செயற்கை சுவாசம், அதாவது வென்டிலேஷன் பண்ண வேண்டிய அளவுக்கு மோசமான நிலைமை வரலாம். சில சமயம் உயிரிழப்பு கூட ஏற்படலாம். இதை பற்றி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இப்போது இந்த வைரஸ் பரவுவது எப்படி நாம் தடுக்க முடியும்? பரவும் விதத்தை பற்றி பார்த்தோம். இருமுபவர் தும்புபவர் அவர்களிடமிருந்து வரக்கூடிய அந்த செக்ரீஷன்ஸ் மூலமாக பரவலாம், அல்லது அவர்கள் முகத்தை தொட்டு அந்த இருமல் தும்மலில் இருக்கக்கூடிய அந்த வைரஸ் பார்ட்டிகல்ஸ் ட்ராப்லெட்ஸ் மூலமாக அவர்கள் எங்கெல்லாம் தொடுகிறார்களோ அந்த இடத்துலலாம் டெபாசிட் ஆகலாம். அங்கெல்லாம் அப்படி படிஞ்ச அந்த வைரஸ் ட்ராப்லெட்ஸ்குள்ளே இருக்கிற வைரஸ் நாம் அந்த இடத்த தொடும்பொழுது நம்ம கையில் ஒட்டிக்கொள்ளலாம். கண் மூக்கு வாயெல்லாம் தொடும்பொழுது ஈஸியாக நமக்குள்ளே பரவ வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பரவலை கட்டுப்படுத்தணும்னா நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல மாஸ்க் அணியணும், முகமூடி அணியணும். அடுத்தவர்கிட்டேருந்து நமக்கு பரவாமல் இருக்கிறதுக்கு அது ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கும். கைகளை அடிக்கடி கழுவணும், சோப்பும் தண்ணியும் வச்சு கழுவணும். சோப்பும் தண்ணியும் இல்லாத பட்சத்தில் சானிடைசர், ஆல்கஹால் பேஸ் சானிடைசர் வச்சு கையை நன்றாக சுத்தம் செய்து கொள்ளலாம். சோப் தண்ணி வச்சு கையை கழுவும் பொழுது குறைஞ்ச பட்சம் 20 வினாடிகள் கையை கழுவ வேண்டும். அடுத்தது சோஷியல் டிஸ்டன்சிங், ஒருவருக்கொருவர் இடைவெளி விட்டு இருக்க வேண்டும். அதுக்கப்புறமா அடிக்கடி முகத்தை வந்து தொடக்கூடாது. நம்ம கைகளால் முகத்தை கண்ணை மூக்கை எதையாவது தொட்டோம்னா அதனால் அது நம்ம மூக்கு உள்ளேயோ வாய் உள்ளேயோ போய் தொண்டைக்கு போய் பரவக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எல்லாத்தையோட மிக மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒருவருக்கொருவர் இடைவெளி விட வேண்டும் அப்படின்னு வரப்போ வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்தால் தான் யாரையாவது பார்க்க வேண்டியிருக்கும், நோய் தொற்று இருக்கக்கூடியவர்களை கிட்ட நம்ம போக வேண்டிய வாய்ப்பு வரும், அதனால் நமக்கு தொற்று ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதனால் வீட்டை விட்டு அனாவசியமாக வெளியே வரவே கூடாது. மிகவும் அத்தியாவசியமான விஷயங்களுக்காக மட்டும்தான் வீட்டை விட்டு வெளியே வரலாம். மிகவும் அத்தியாவசியமான பணி செய்யக்கூடியவர்கள் அவங்க மட்டும்தான் வர வேண்டியிருக்கும். உதாரணமாக மருத்துவர்கள், செவிலியர்கள், காவல்துறையினர் இவங்கெல்லாம் அத்தியாவசிய பணி செய்கிறவங்க வெளியே வர வேண்டியிருக்கும். மற்றவர்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. இப்போது நோய் தடுப்பதற்கு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நியூட்ரிஷன், நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியை நாம் அதிகப்படுத்தி கொள்வது ரொம்ப முக்கியம். ஒழுங்காக சாப்பிடணும், ஒழுங்காக தூங்கணும். மஞ்சள், இஞ்சி, மிளகு முதலியவற்றை ஆகாரத்தில் சேர்த்து கொண்டோம்னா நமக்கு எதிர்ப்பு சக்தி ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எந்த ஒரு வகையான மக்களை இது அதிகமாக தாக்கும் அப்படின்னு பார்த்தாக்க, ஜென்ரலாக வயதானவர்கள், 60 வயசுக்கு மேற்பட்டவர்கள், இது தவிரவும் சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு முதலிய வியாதி இருக்கிறவங்க, இவங்க எல்லாரையும் அதிகமாக இது தாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போது இவங்க எல்லாரையும் நாம் மிகவும் பாதுகாப்பாக பார்த்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. நமக்காக உழைக்கக்கூடிய ஃப்ரண்ட்லைன் வாரியர்ஸ், அதாவது அத்தியாவசிய பணியை மேற்கொள்ளும் மருத்துவர்கள், செவிலியர்கள், மற்றபடி சுகாதாரத்துறையில் வேலை பார்க்குறவங்க, அதற்கு மேலே காவலர்கள் அனைவருக்கும் மரியாதை கொடுத்து அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். இந்த ஃப்ரண்ட்லைன் வாரியர்ஸை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணாதான் நம்மளால் இந்த தொற்றை தவிர்க்க முடியும். கண்டிப்பாக நாம் இந்த எல்லா பணிகளையும் மேற்கொள்ள வேண்டும். இருமாந்தர் நடுவே 6 அடி இடைவெளி காத்து நாமும் பொறுமையுடன் இல்லம் தங்கி தேவைக்கு ஏற்றபடி
நம் இரு கைகள் சுத்தம் பேணி முகமூடி அணிந்து நோயை பரவாமல் தடுத்திடுவோம், பாரதம் காத்திடுவோம். நன்றி.